ஒரே வாரத்தில் முடி உதிர்ந்த இடத்தில் புதிய முடி வளர. ஃபஸ்ட்டு சின்ன வெங்காயம் ரெண்டு எடுத்துக்கோங்க. அதை மிக்சி ஜாரில் போட்டு பேஸ்ட்டு போல் அரைச்சி வடிகட்டிக்கோங்க. அதுக்கப்புறம் வடிகட்டிய வெங்காய சாறை தலையில் எந்த இடத்துல முடியலையோ அந்த இடத்துல அப்ளை செஞ்சுக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் கழித்து குளிச்சுடுங்க. இந்த வெங்காய சாறு உங்கள் தலையில் பொடுக போக்கி முடி உதிர்ந்த இடத்துல புதிய முடி வந்து வளர செய்யுங்க. 2வது டிப்ஸாக வந்து பார்த்திங்கன்னா, முடியோட வளர்ச்சிக்கு இந்த தேங்காய் எண்ணெய் அப்படிங்கிறது சிறந்த பொருள். அந்த தேங்காயில் இருந்து பால் பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. அந்த பாலை நல்லா கொதிக்க வச்சு ஆற வச்சுடுங்க. இதை தலைக்கு அப்ளை பண்ணி ஒரு 20 நிமிஷம் வந்து ஊற வச்சு அதுக்கப்புறம் குளிச்சுடுங்க. தேங்காய் பாலில் இருக்கக்கூடிய போலேட் அப்படிங்கிற நியாசின் போன்ற சத்துக்கள் இருக்கிறதுனால இது முடியை வந்து விரைவிலேயே வளர செய்யும். வாரம் ஒரு முறை இந்த தேங்காய் பால் வந்து ட்ரை பண்ணுங்கள். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா, முட்டையில் முடி வளர்ச்சிக்கு தேவையான புரோட்டீன், அயன், பாஸ்பரஸ், ஜிங்க் இதெல்லாமே வந்து இருக்குது. அதனால் முட்டை வந்து முடி வளர்ச்சிக்கு, முடி உதிர்ந்த இடத்துல புதிய முடி வளர்கிறதுக்கு ரொம்ப உதவுங்க. ஒரு முட்டையை எடுத்துக்கோங்க. அதில் இருக்கக்கூடிய வெள்ளை கருவனை எடுத்து அதோட 1 ஸ்பூன் ஆலிவ் ஆயில், 1 ஸ்பூன் தேன் சேர்த்து கலந்து தலையில் அப்ளை செஞ்சுக்கோங்க. 20 நிமிஷம் அதை மசாஜ் செஞ்சு அதுக்கப்புறம் குளிச்சுடுங்க. ஒரு வாரத்துக்கு 2 இல்லைன்னா 3 முறை இதை பயன்படுத்துங்க. அதுக்கப்புறம் நீங்களே பாருங்கள், முடி உதிர்ந்த இடத்துல புதிய முடி வளர்ந்துருக்கதை பார்ப்பீங்க.